சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பயிற்சித்தாள் 10 அளவைகள். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மெட்ரிக் அளவைகளின் அடிப்படை அளவுகள் முறையே மீட்டர், லிட்டர் மற்றும் கிராம். 950 கிராம் இஸ் ஈக்குவல் டாஸ் கிலோகிராம், 0.950 கிலோகிராம். 68 கிலோமீட்டர், 90 மீட்டர், 35 கிலோமீட்டர், 89 மீட்டர், மைனஸ் 27 கிலோமீட்டர், 14 மீட்டரின் மதிப்பு. நம்முடைய ஆன்சர் 76.165. ஒரு சாக்லேட் பெட்டியின் எடை 370 கிராம். இதே போன்ற எடை கொண்ட 8 பெட்டிகளின் எடை 29.6 கிலோகிராம். ரீனா தினமும் காலையில் 250 மில்லிமீட்டர் பழசாறு அருந்துகிறார் எனில் 2 வாரங்களில் எத்தனை லிட்டர் பழசாறு அருந்தியிருப்பாள்? 3.5 லிட்டர். கோடிட்டங்களை நிரப்புக. சென்னைக்கும் புதுடெல்லிக்கும் இடையிலான தூரத்தை அளவிட பயன்படும் அலகு. ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸை கிலோமீட்டர் தான் அளப்போம், மீட்டர்லையோ மில்லிமீட்டர்லையோ என்ன செய்ய மாட்டோம், அளக்க மாட்டோம். 3456 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 3 மீட்டர், 4 டெசிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 6 மில்லிமீட்டர். கங்கா நதியின் நீளம் சுமார் 2704 கிலோமீட்டர். மீட்டரில் நதியின் நீளம் ஆகும், அதாவது நதியின் நீளத்தை மீட்டரில் கேட்டிருக்காங்க, இங்கே கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்கல்ல. 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் அப்படின்னா 2704 கிலோமீட்டர் 2704 × 1000. ஸோ அதோட பெருக்கும்போது என்ன செய்யலாம், ஒரு 30 எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஆன்சர் மீட்டர். க்வெஸ்சன் நம்பர் 9. 7 லிட்டர், 395 மில்லி லிட்டர், 3 லிட்டர், 837 மில்லி லிட்டர். இங்கே என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்லை. டிவைட் பண்ணணுமா, ஆட் பண்ணணுமா, மைனஸ் பண்ணணுமா? நம்ம மைனஸ் பண்ணிடலாம். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து கடை வாங்கினா 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டர். அப்போ இங்கே கடை வாங்கினா என்னவாயிரும், 1395. இப்போ 5 × 7 கழிக்க முடியாது. ஸோ இங்கேருந்து வாங்குகிறோம், அப்போ 15 × 7 போச்சுன்னா 8, இங்கே 8000, அப்போ 5, இங்கே 12 இருக்கும், 12 கழித்தா 4. ஸோ இது 6, அப்போ 6 லிட்டர் 458 மில்லி லிட்டர். 4 கிலோகிராம் 120 கிராம், இது ரெண்டால் வகுக்க போகிறோம். அப்போ 4 ரெண்டால் வகுத்தா 2 கிலோகிராம், 120 ரெண்டால் வகுத்தா 60 கிராம். சுருக்கமான விடை தருக. 20 கிலோமீட்டர் டேஷ் மீட்டர். 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர்னா 20 கிலோமீட்டர் 20 × 1000 கூட ஒரு 30 சேர்த்துக்கும், 20000 மீட்டர். 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர், அப்போ இதில் 6000 சொச்சிருக்கு, அப்போ 6 கிலோமீட்டர் 580 மீட்டர் இருக்குது. 250 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர் வந்து 10 மில்லிமீட்டர், அப்போ 250 சென்டிமீட்டர்னா 250 இன்னொரு 0, 2500 மில்லிமீட்டர். லதா தனது நாய் பிங்கியுடன் பூங்காவை சுற்றி நடக்கிறாள். அவள் 6421 மீட்டர் தூரம் நடந்து செல்கிறார் எனில் இந்த தொலைவை கிலோமீட்டரில் காண்க. மீட்டரில் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டரில் கேட்குறாங்க. லதா நடந்து சென்ற தூரம் வந்து 6421 மீட்டர். நமக்கு 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர்னு தெரியும், இதில் மீட்டரில் கொடுத்துருக்காங்களா. நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் கிலோமீட்டரில். அப்போது 1 மீட்டர் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர். அப்போது 6421 மீட்டர் ஈக்குவல் டு 6421/1000. 30 இருக்குது, அப்போ 3 டிஜிட்க்கு அப்புறம் புள்ளி வைக்கணும், 6.421 கிலோமீட்டர். அப்போது இவ்வளோ கிலோமீட்டரில் நடந்திருக்கு. ஒரு கேன் 34.175 லிட்டர் கொள்ளளவு எண்ணெயை கொண்டுள்ளது. அதிலிருந்து 3 லிட்டர் 350 மில்லி லிட்டர் ஹேமாவாலும், 1 லிட்டர் 350 மில்லி லிட்டர் ரிஹானாவாலும், 2 லிட்டர் 370 மில்லி லிட்டர் மணியாலும் பயன்படுத்தப்பட்டது எனில் கேனில் மீதி உள்ள எண்ணெய் எவ்வளவு இருக்கும்? ஃபஸ்ட்டு மொத்த கொள்ளளவு, அதோட மொத்த கொள்ளளவு எவ்வளவு? 34.175 லிட்டர். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது எவ்வளோ பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கவனிக்கணும். ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிறாள் இதில், இது லிட்டர் மில்லி லிட்டர். 3 லிட்டர் 350 மில்லி லிட்டர், 1 லிட்டர் 350 மில்லி லிட்டர்,
2 லிட்டர் 360 மில்லி லிட்டர் கூட்டி பாருங்க. ஸோ பயன்படுத்தியது எவ்வளவு? 7 லிட்டர் 60. இது பயன்படுத்தியது, பயன்படுத்தியதை நம்ம இங்கே எழுதிடலாம். நம்ம கண்டுபிடிக்க போகிறது மீதம் உள்ளது. ஸோ கழிச்சா என்ன கிடைக்கும்? முப்பத்தி நாலுல இருந்து 7 கழிச்சிட்டோம் அப்படின்னா 27. அப்போ மீதம் எவ்வளோ இருக்கும்? 27.115 லிட்டர். இதுதான் மீதம் உள்ளது. ஒரு குப்பியின் கொள்ளளவு 250 மில்லி லிட்டர். இதே போன்று கொள்ளளவு உடைய 20 குப்பிகளில் எவ்வளவு எண்ணெய் நிரப்ப முடியும்? அப்போ ஒரு குப்பியின் கொள்ளளவு 250 மில்லி லிட்டர். அம்மா கண்டுபிடிக்க போகிறது 20 குப்பியின் கொள்ளளவு. அப்போ என்ன செய்யணும்? பெருக்கணும். 250 × 20 பாருங்கள், 2 0 இருக்கா? 2 0 ஃபஸ்ட்டே போட்டுக்கலாம். 2 10 0 மிச்சம் 1, 2 4 1 5. அப்போ 5000 மில்லி லிட்டர். ரமேஷுக்கு குளிக்க 4 லிட்டர் தண்ணி தேவைப்படுகிறது. 4 வாளி தண்ணி தேவைப்படுகிறது. ஒவ்வொரு வாளியில் கொள்ளளவு 4 லிட்டர் 500 மில்லி லிட்டர் எனில் ரமேஷுக்கு குளிக்க மொத்தமாக தேவைப்படும் தண்ணீரின் அளவு பாருங்க. அதாவது ஒரு வாளி வந்து கொள்ளளவு வந்து 4 லிட்டர் 500 மில்லி லிட்டர். அப்போ 4 வாளி வந்து 4.500 × 4. ஸோ பெருக்கி பாருங்க, மிச்சம் 2 18. 3 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சு பாருங்க. இந்த 3 டிஜிட்க்காக 18 லிட்டர். அப்போ எவ்வளோ தண்ணி வேணும் அப்படின்னா 18 லிட்டர். இதோட பயிற்சித்தால் 10 முடிஞ்சது. அடுத்த கிளாஸில் பயிற்சித்தால் 11 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.